Welcome to my channel, my dad's partner. So, in this video, we have a Flaxseed 90 days challenge episode video. So, that's the result of this video. So, I'm going to go and daily, regular, 90 days, I'm concerned about you message. So, 90 days, the Flaxseed gel, apply this video. So first, I correct it. I told you 90 days, I have a video poured. There is a reason. So my phone is sully. Actually, it's not that. Full phone display. I don't know what to do. And display poyirchu, mobile display poyirchu. So enoda clippings and video clippings ellame inda phone la dhaan irundhuchu. Enakku romba depressed day aayiruchu sollaam serious ah. And then 90 days ume vandittu na regular na eppala apply pandrano appa ellame vandittu background set panni idukaga ukkaandu ready panni na full ah apply pandradha video eduthu and adukku mukkiyama na mudichadhukku apperama hair length vandu na tape measuring tape la measure panni so video la na kaati irundhen try panitan but kandipa andha clippings la vandu enak ipo recover panna mudiyala google photos neengal nariya options varala ella options um na try mostly try panitan idhukku mela mudiyala appa aayiruchu na apply panna first week vandu na enga amma phone la or photo eduthirundhen enoda hair length kaatra maadhiri so andha photo vandu luckily enga amma phone la irundhuchu so adhu mattum irundhuchu so ipo adhu இருந்ததனால நான் அந்த போட்டோ நான் எடுத்து வச்சிட்டு அத வச்சு தான் இப்ப உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் காட்ட போறேன் எனக்கு இந்த 90 டேஸ்ல வந்துட்டு இந்த Flaxseed gel அப்ளை பண்ணி முடி வளர்ந்துச்சா இல்லையா அத முதல்ல சொல்லுடி அப்படி சொல்லி கேட்டிங்கனா இது அப்ளை பண்ணதால மட்டும் தான் வளர்ந்துச்சு இல்லனா உங்களுக்கு வளர்ந்தே இருக்காது அந்த மாதிரி கேட்டிங்கனா அப்படி கிடையாது சோ இப்போ நேச்சுரலா வளரும் போது ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் வளரும் அப்படினா இது அப்ளை பண்ணதனால எனக்கு வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் டபுள் தி growth கண்டிப்பா இருந்துச்சு அப்படினா நான் சொல்றேன் ஏனா நான் ஹேர் கட் பண்ணப்போ அந்த வீடியோ காட்றேன் எனக்கு ரொம்ப விழுந்துதா ஆல்மோஸ்ட் ஒரு பாப் கட் மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ஆல் 1 இயர் ஆச்சு எனக்கு அப்படியே அந்த அளவுக்கு எனக்கு இல்ல தெரியல எனக்கு அதுலாம எனக்கு இந்த மாதிரி ஒரு செமி கர்ல்ட் ஹேர் அப்படிங்கறதனால அந்த அளவுக்கு டிஃபரன்ஸும் தெரியல நீங்க அந்த அன்னைக்கு நான் போட் அன்னைக்கு இருந்த வீடியோக்கு இப்ப இருக்கிற ஹேர்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் மைட் பி தெரியலாம் தெரியல நான் அதுக்காக தான் நான் இன்னைக்கு ஹேர் அயன் எதுவுமே பண்ணல நான் அப்படியே ஹேர் வாஷ்ட் ஹேர் சீரம் கூட நான் அப்ளை பண்ணல difference தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்திருக்கேன் சும்மா கோம் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு தெரியும் அப்படியே இருந்துருக்கு and density உமே எனக்கு நல்லா டென்சிட்டியும் வந்திருக்கு சோ இது one side ஒரு ஹேர் இது இன்னொரு சைடு சோ என்னோட பழைய वीडियोसல இதெல்லாம் என்னோட முடிய நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருந்தீங்க and இப்ப பாக்குறீங்க அப்படினா மைட் பீ உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும் சீரியஸா அமேசிங் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோ அட்வான்டேजेस என்ன சொல்லு அப்படினா கண்டிப்பா ஹேர் growth வந்து கண்டிப்பா இருக்கு இல்லன்னு சொல்லவே மாட்டேன் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க and டென்சிட்டியுமே கண்டிப்பா கொடுக்குது உங்க at the same time நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரெகுலரா உங்களுடைய ஹேர் கேரும் பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க லைக் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரா கட் பண்ணுங்க ஆனா 3 मंथ्सக்கு முன்னாடி நான் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நான் கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணேன் சோ இனிமேல ஆகி இன்னொரு வாட்டி நான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்திருக்கு வருதோ இல்லையோ நம்ம செக் பண்ணிக்கணும் So, split ends cut பண்றது அதுக்கு அப்புறம் ரெகுலரா ஹேர் oiling weekly twice ஆச்சு ஹேர் oiling லைக் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் சோ அந்த மாதிரி என்னோட ஸ்பெஷல் oil என்னோட ஸ்பெஷல் ஹேர் oil ல நான் எப்படி யூஸ் பண்ணா அப்படிங்கறது ஆல்ரெடி வீடியோ இருக்கு சோ அந்த மாதிரி ஹேர் oiling இந்த ஹேர் கேர் அதுக்கு அப்புறம் இதெல்லாம்மே நான் கூடவே மெயின்டெய்ன் பண்ணி இத நான் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த Flaxseed gel பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நமக்கு வாட்டரி இதுல இருக்கு ஓகேயா சோ ஜெல்லா இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டரியா இருக்கும் சோ உங்களுக்கு ரொம்ப கோல்ட் உடம்பா இருந்தா மைட் பீ உங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம் சோ அதுக்கு தான் நான் சொன்னா सपोज உங்களுக்கு கோல்ட் உடம்பா இருந்தா 30 मिनिट्स விடாம ஒரு 15 मिनिट्स 20 मिनिट्सலயே வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிருங்க அப்படினு சொன்னேன் சோ நீங்க இந்த மாதிரி ஹேர் கேர் இதெல்லாம் நீங்க கூடவே சேர்ந்து இதெல்லாம் பண்ணி பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் பட் எல்லாருக்குமே இருக்குமா அப்படி தெரியல எனக்கு வந்து வர்க் ஆயிருக்கு உங்களுக்கும் நிச்சயமா வர்க் ஆகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த Flaxseed gel பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நமக்கு வாட்டரி இதுல இருக்கு ஓகேயா சோ ஜெல்லா இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டரியா இருக்கும் சோ உங்களுக்கு ரொம்ப கோல்ட் உடம்பா இருந்தா மைட் பீ உங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம் நம்பர் 2 பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஹேர் எனக்கு யூசுவலா கொஞ்சம் ஃப்ரிஸியா இருக்கும்
அண்ட் இது அப்ளை பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறப்ப கண்டிஷனர் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணால் அந்தளவுக்கு ஃப்ரெஷ் இருக்காது. ஆனால் நான் வந்து கண்டிஷனர்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணலை. ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நான் கண்டிஷனர்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணலை. ஸோ மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. சப்போஸ் ஒரு என்ன மாதிரி சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைபி அப்படி ஃபீல் ஆகலாம். அந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. இதை செய்யறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை. லைக் நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் சேலஞ்சாக எடுத்ததுனால நான் வந்துட்டு ரொம்ப இதுதான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். பட் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து யூஸ்வலாக எனக்கு வேறு வேறு போட ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்க்காக இருக்கட்டும் ஹேர்க்காக இருக்கட்டும் நான் மாற்றி நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு 1 week வந்து நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் போட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு வீக் வந்து எனக்கு அலோவேரா பேக் போடணும் அப்படின்னு இருக்கும். இல்லை சில டைம்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்க ஹேர் மாஸ்க்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்கன் ஆயிலோட ஹேர் மாஸ்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சில டைம் எனக்கு தலையில் அப்பப்போ இந்த ஹீட் பாயில்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு கூலிங்காக நான் வெந்தயம் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி பண்ணுவேன். பட் கண்டிப்பாக ஒரு மேண்டட்ரியான ஒரு ஹேர் பேக்கில் ஃப்ளாக்ஸீட் கண்டிப்பாக இருக்க போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப அக்கறையாகவும் இல்லை திட்டி கூட உரிமையாக எனக்கு இந்த வீடியோ போடுங்க, ஏன் இன்னும் போடல, என்னாச்சு அப்படிலாம் கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த அர்ஜில் தான் நான் வந்துட்டு இதை எடுத்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போயிடுச்சுன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அந்த வீடியோ அவ்வளோதான், அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட இருந்தேன். பட் இருந்தாலும் சரி வேண்டாம், இதுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ என்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.